இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி இடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன், கேப்சிகம், ரெட் சில்லி. இட்லி வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கங்க. வேக வச்சு எடுத்த இட்லி இல்லைன்னா மீந்து போன இட்லியாக இருந்தால் கூட அதை அழகாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகா கட் பண்ணி வச்சுங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா இட்லி எடுத்து எண்ணெயில போடுங்க. சும்மா ஃப்ரீயா இருக்க இடத்துல அந்த இட்லிய போட்டுருங்க. அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க, அது அப்படியே ஃப்ரை ஆகட்டும். நாங்க இப்படி சமைக்கிறதெல்லாம் என் குட்டி வாண்டிங்கன்னு பாத்துட்டு இருக்கான். ஹாய் சொல்லு, யாருமா சமைக்கிறா, யாரு பேர் சொல்லு? சஞ்சீத், ஹாய் சொல்லு. சோ இந்த மாதிரி நல்லா அந்த ப்ரௌனிஷ் கோல்டன் கலர்ல வந்து பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனோடனே அதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. சூப்பரா வந்திருக்கு. நான் செஞ்சேன்றதுனால இல்ல, ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ரெசிபியோட இல்லை வேற ஒரு கண்டென்டோட உங்களை பாருங்க. பாய். A few moments later. ஸோ சில்லி இட்லி வந்து பார்த்துருப்பீங்க,
அதெல்லாம் வந்து நாங்க குவாண்டிட்டி ரொம்ப கம்மியா பண்ணனால அவங்களுக்கே சரியா போயிடுச்சு. கடைசியில எடுக்கவே இல்ல சிரிக்கிறான். அதனால நான் இப்ப பாஸ்தா பண்ணி சாப்பிட போறேன், அதையும் உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ்.